ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நாய் சேகர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில். ஸோ எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இது இருக்கும், கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஏன்னா ஒரு டாக் பேசுது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம ஹாலிவுட்டில் பார்த்துருக்கோம். தமிழில் ஒரு ட்ரையாக பண்ணியிருக்கோம். அண்டு நானும் ஃபஸ்ட் டைம் ஒரு லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன், உங்களை எல்லாம் நம்பி அண்டு கதையை நம்பி. ஸோ தியேட்டரில் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்டு நிறையா டாக் வந்து டப்பிங் வந்து இவர் மிர்ச்சி சிவா அவர் பேசியிருக்காரு. ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்டு சிவகார்த்திகேயன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அனி ஒரு பாட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்ல படத்தில் நிறையா ஒரு ஒரு புதுமையான விஷயங்களும் இருக்கும். டைட்டில் இந்த நாய் சேகர், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு படத்தில் வந்து ஒரு நாய் கடிச்சு நான் நாயாயிடுவோம், அது பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அஃப்கோர்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் கதை. ஸோ அது ஒரு புதுசாக இருக்கும், எப்படி நான் எப்படி டாக் மாதிரியே பண்ணுறேன், அது எப்படி பேசி மனுஷன் மாதிரி பண்ணுதுன்றது ஒரு ஃபன்னாகவும் இருக்கும் அண்டு புதுசாகவும் இருக்கும். ஸோ தியேட்டரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் பவித்ரா லக்ஷ்மி. முதல்ல எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்களோட படம் நாய் சேகர் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா கலைஞர்களுக்குமே முதல் படம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி தான் இந்த படம் எனக்கு பர்சனலாகவே, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மூவி ஆஃப் மைண்ட். ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். இந்த படத்தில் பூஜான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் தான். நிறையா கருத்து கிருத்துன்னெலாம் சொல்லாமல் வந்து ரெண்டு மணி நேரம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற கதை தான், அதுக்கான கேரக்டர் தான். ஸோ டெஃபினட்டாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். வரும்போது கோவிட் நார்ம்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கோங்க, வேக்சின் போடலைனா சீக்கிரம் போட்டுடுங்க. பட் படுத்து நிச்சயமாக தியேட்டரில் பாருங்கள். ஸோ சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டிரான்சிஷன். ஸோ அது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அது ஒரு கனவாக தான் இருந்திருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ ஏஜிஎஸ் மாதிரி ஒரு நிறுவனம் அந்த டெபியூ எனக்கு கொடுத்தது வந்து ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். எப்போவுமே அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நன்றி, ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய படங்கள் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ஏஜஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் ஒரு சின்ன அங்கமாக இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் கிஷோரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பார்த்துருக்கேன், அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் பெரிய ஃபேன். அவரோட ஃபீச்சர் ஃபிலிமில் டெபியூ ஆகிறதுக்கு சான்ஸ் கிடச்சது இன்னுமே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் சதீஷ் சார் ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸாக மீடியாவில் இருக்கார், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் ஹீரோஸ் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து பயங்கர ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃபன் இருந்துச்சோ அதை விட ஒரு 100 times ஜாஸ்தி ஃபன் தான் நாங்கள் இந்த படத்தை ஃபிலிம் பண்ண ப்ராசஸ்லேயும் இருந்தது. ஸோ இந்த ஃபன்னை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், நிச்சயமாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நான் கிஷோர் ராஜ்குமார், நாய் சேகர் படத்துடைய டைரக்டர் நான் தான். இந்த கதை வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிச்சிருக்காங்க. பிகில் மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய படம், அதுக்கப்புறம் என்னாலுமே ஒரு பெரிய படம் எதிர்பார்க்கும் போது அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்களுடைய எய்ம் வந்து அகோரம் சார் கதை கேட்கும் போதே ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட், ஒரு காமெடியாக இருக்கணும், தியேட்டர்ஸ்க்கெல்லாம் வரணும் போது இந்த கதை நான் சொன்னேன். இந்த ஸ்டோரி டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு நாய் மனுஷனாக மாறினா மனுஷன் நாயாக மாறினா என்ன நடக்கும். ஸோ இந்த லைன் கேட்கும் போது எல்லாருக்கும் சின்ன சின்ன ஐடியாஸ் தாட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இவங்களுக்குள்ள ஸோ அந்த நாயை வந்து ஒரு ஒரு லேபர்டார் நடிச்சிருக்கு, சேகர்ன்ற கேரக்டரில் வந்து சதீஷ் அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ நானும் அவரும் ரொம்ப வருஷமாகவே இண்டஸ்ட்ரியில் நடிச்சிருக்கிறேன் கூட நடிச்சிருக்கோம். ஸோ இந்த கதை அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து என் மேலே வச்ச அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்ததுனால அவர் வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். டோட்டலாகவே என்னுடைய ஒரு சொல்லப்போனால் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாரு. சின்ன சின்ன டிரான்சிஷன் இப்போ நான் சொன்னாலும் அதுக்கு என்ன அதுக்கான நுவான்சஸ் ஒரு மனுஷன் நாய் மாதிரி பண்ணுறான்னா மாறிட்டனா என்னென்ன பண்ணுவான், சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு இந்த படத்துல கூட அந்த ஒரு டாக் ஒரு ஸ்மெல் பண்ணுவேன், மூக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு ஆக்சன் பண்ணுவோம், அதெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சின்ன இம்ப்ரவேஷனை தூங்கும்போது பார்த்திங்கன்னா வயிற்று காட்டிக்கிட்டே கடை 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 கடன்னும். ஸோ இந்த மாதிரி சின்னதை சொரியறதை கூட இப்படி பண்ணுறது. ஸோ எல்லா விஷயமே சின்னதுன்னா ஒரு ஒரு என்ன ஒரு நியூ கமராக ட்ரீட் பண்ணாமல் இவன் எங்கே டைரக்ஷன் அப்படின்லாம் ட்ரீட் பண்ணாமல் கண்டிப்பாக இவன் டேரக்டர் இவனை நம்பணும் அப்படின்னு சொல்லி சின்ன நுவான்சஸ் என்ன சொன்னாலும். ஸோ நான் எல்லாமே நடிச்சு காட்டிடுவோம், ஒரு ஆக்டராக இருக்கனால எனக்கு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்னா சில நடிச்சு காட்டிடும், அதை அவர் பார்த்து இப்படி ஃபாலோ பண்ணலான்றத அந்த மாதிரி பண்ணார். ஸோ டோட்டலாகவே இந்த படம் வந்து ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஸோ ஒரு 13th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு பாருங்கள், நாய் சேகர் தியேட்டருக்கு வந்து பாருங்கள்.